அன்பு குழந்தைகளுக்கு சந்தா மாமாவின் இனிய வணக்கம். இன்று நமக்கு மிகவும் பிடித்தமான சந்தா மாமாவில் வெளிவந்த சுபாவம் மாறுமா என்ற கதையை நான் உங்களுக்கு கூறவிருக்கிறேன். ஒரு நாள் இரவு ஒரு திருடன் தர்மலிங்கத்தின் வீட்டிற்குள் ஓடி வந்து, ஐயா, நான் ஒரு திருடன், நான் இங்கே ஒளிந்து கொள்கிறேன், காவலாளிகள் வந்து கேட்டால் நான் இங்கே இல்லை என்று பொய்கூறி அனுப்பிவிடுங்கள், நான் உயிர் தப்பிச் செல்கிறேன், உமக்கு என்றென்றும் நன்றியறிதல் உள்ளவனாக இருப்பேன் என்றான். தர்மலிங்கமும் வீரர்கள் வந்தபோது இங்கே திருடன் யாரும் வரவில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். வீரர்கள் போனதும் திருடன் வெளியே வந்து கத்தியை காட்டி தர்மலிங்கத்தை மிரட்டி, உம் வீட்டிலுள்ள பணத்தையெல்லாம் கொடு என்றான். தர்மலிங்கமோ, என்னப்பா, என்றென்றும் எனக்கு நன்றியறிதல் உள்ளவனாக இருப்பேன் என்றாயே, மறந்துவிட்டாயா என்று கேட்டான். திருடனோ, நான் அப்படி சொல்லவில்லையே என்றான். என்னப்பா கூசாமல் இப்படி பொய் சொல்கிறாயே என்றான் தர்மலிங்கம். திருடனோ, நீ மட்டும் அரிச்சந்திரனோ, இப்போதுதானே காவலாளிகளிடம் நான் இங்கே இல்லை என்று பொய் சொன்னாய் என்றானே பார்க்கலாம். தர்மலிங்கமும் தன் தலையில் அடித்து கொண்டு தன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் திருடனிடம் கொடுத்தான். இணக்கம் அறிந்து இணங்கு என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடியே இந்த கதையின் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதாவது, நாம் நல்லவருடன் மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் என்பதே நீதி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.